எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் மிகப்பெரியவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாக எத்தனையோ படிப்பினைகளை ஒவ்வொரு ஹதீஸ்லையும் வார்த்தைகளால நம்ம சொல்லி அதை நான் எப்படி உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட முடியாத அளவுக்கு பெரிய 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 படிப்பினைகளை இறைவன் தந்திருக்கா. இறைவன் மிகப்பெரியவன், கருணை மிக்கவன். உள்ளங்கள் நடுங்கி கண்கள் கண்ணீரை சிந்தும் அளவுக்கு நபிசல் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அப்படின்னு திருமிதியில சொல்லப்படுது. உள்ளமெல்லாம் நடுங்கி ரசுல்லா பயங்கரமா அழுது இந்த உலகத்தின் மீது பற்றற்று இருக்கக்கூடிய தன்மைகளையும் இந்த கண்ணீர் எத்தனை வலிமையானது அல்லாஹ்வை நோக்கிய கண்ணீர் அப்படிங்கிறதையும் ரசுல்லாவே அழுதழுது சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கு ரசுல்லா வடித்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் அவருடைய உம்மத்துக்கள் கவலைப்படாம இந்த உலகத்தின் மீது பற்று வச்சு வகன் அப்படிங்கறத இந்த உலகத்தின் மீது ஆசையும் பற்றும் மரணத்தை பார்த்து பயமும் இல்லாம அல்லாஹ்வின் பாதையில நிம்மதியா போகணுங்கிறதுக்காக வடிச்ச கண்ணீர் துளிகள் இல்லையா? ரசுல்லாவினுடைய அந்த கண்ணீர் துளிகளை உள்வாங்கியவளாய் உணர முயற்சிக்கிறவளாய் இந்த உலகத்தின் மீது பற்றற்று இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல, அந்த ரசுல்லா சொல்ற மாதிரியான சில உதாரணங்கள் இந்த மாதிரி ஒரு வழியில உலகத்துல யாரும் சொல்லியிருக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரசுல்லா சொல்றாங்க, மிம்பர்ல உட்கார்றாங்க, அவர்களை சுற்றி நாங்களும் அமர்ந்தோம் அப்படின்னு அபு சயீத் அவங்க சொல்றாங்க. அப்போது அவர்கள் ரசுல்லா சொன்னாங்க, எனக்கு பின் உங்களிடையே உலக வசதி அதிகமாக்கப்படுவதை கண்டு நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பிராண்ட் மொபைல் வாங்கணும், என்ன மாதிரியான ஏசி வைக்கணும், என்ன மாதிரியான வசதிகளை பெருக்கிக் கொள்வது, இந்த வசதி இல்லைன்னா என்னால வாழ முடியலையே, டாய்லெட்டுக்கு கூட ஒவ்வொரு அசசரிஸையும் வந்து பிக்ஸ் பண்றதுல லட்சக்கணக்கான பணத்தை முதலீடு, எத்தனை பேரோட டாய்லெட் பாத்ரூம்ஸ் லட்சக்கணக்கான ரூபாய் செலவுல செய்யப்படுகிறது. ரசுல்லா சொல்லியிருக்காங்க, உங்களிடையே உலக வசதி அதிகமாக்கப்படுவதை கண்டு நான் பயப்படுகிறேன். ஏன் பயந்திருக்காங்க அப்படின்னா, உலக வசதி என்பது அதிகமாக்கப்படுகிற போது இந்த உலகம் சிறைச்சாலை அப்படிங்கிற உணர்வுல இருந்து மனிதன் இந்த உலகம் ரொம்ப சொகுசா இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு போயிட வாய்ப்பு இருக்கு, அப்படி வாய்ப்பு இருந்துருச்சுன்னா ஈமானை உணர முடியாம போயிருமே அப்படின்னு நிச்சயமா பயந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியைத்தான் ரசுல்லா நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அதுல பெரிய படிப்புனே இருக்கு நமக்கு. இன்னென்ன விஷயங்கள்லாம் இல்லையே அப்படின்னு நினைக்க கூடிய நம்ம பெரிய அளவுல சந்தோஷப்பட்டுக்கலாம். இப்பெல்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்பாடா இது நமக்கு இல்லையா, ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் அக்பர், இது நமக்கு கிடைக்கலையா, இப்போ நம்ம ரொம்ப ஏக்கப்பட்டமே, இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு, இப்ப இதெல்லாம் கிடைக்கலையா, ரொம்ப சந்தோஷம். இந்த உலகம் சிறைச்சாலை தானே, எப்படி கிடைக்கும், அப்ப நம்ம முக்மினான வாழ்க்கை வாழ்றோம் போல, இதெல்லாம் கிடைக்கலையா, ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற உலக வசதிகள் கிடைக்காத போது ஒரு பெரிய மோட்டிவேஷன் கிடைக்குது. ரசுல்லா அதை அவ்வளவு தெளிவுபடுத்தி சொல்றாங்க. மறுமை விஷயத்துல இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்கள்ல ஒருத்தர் தன்னுடைய விரலை கடல்ல விட்டு எவ்வளவு தண்ணி இருக்கு அப்படின்னு ஆழம் பாக்குறது எப்படி இருக்கும், அது மாதிரிதான் நம்ம விரலை கடலுக்குள்ள விட்டு ஆழம் பாக்குற முயற்சியில நம்ம இந்த உலகத்தை வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த தண்ணீர் துளிகள் போன்ற அளவுக்கு தான் உலகம் அப்படின்னு நபிகளார் நமக்கு செய்தி அறிவிக்கிறாங்க. என்னன்னா, மறுமை அப்படிங்கறதோடு ஒப்பிடும் போது இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்ம விரலால கடலுக்குள்ள கைய விட்டு எவ்வளவு ஆழம் இருக்குன்னு பாத்திரலாம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரிதான் இந்த உலகம். மறுமையின் பார்வையில் இந்த உலகம் அவ்வளவு அவ்வளவு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி, கம்பேர் பண்ணவே முடியாது, ஒப்பிடவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இப்ப இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குங்கிறத இந்த ஒப்பீடுலயே நம்ம சொல்லிக்கலாம். கடல் எவ்வளவு பெருசு, எத்தனை பறந்து விரிஞ்சு கிடக்கு,
என்னோட விரலை நீட்டி கடலுக்குள்ள விட்டு கடல் எவ்வளவு ஆளுன்னு பாத்துட முடியுமா? ஆனா நம்ம அப்படித்தான் இந்த உலகத்துல வீட்டை கட்டி காரை வாங்கி பங்களாவை வச்சு சொத்து சுகம் ஸ்டேட்டஸ் பேரு புகழ் அந்தஸ்து கைதட்டல். இந்த மேடைக்கு நான் வந்து பேசணும்னா எனக்கு 100,000 பேமெண்ட் கொடுங்க, இறைவன் பாதுகாக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம பெருசா நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்கான இதை விட ஒரு அழகான உதாரணம் சொல்ல முடியாது. இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத விஷயம், அல்லாஹ்வினுடைய பார்வையில இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கறதுக்கு ரொம்ப அழகா ஒரு உதாரணம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்ப கடவீதிக்கு போய்கிட்டு இருக்காங்க ஒரு நாள். அப்ப அவங்களோட ரெண்டு பக்கமும் தோழமைகள் வந்துகிட்டு இருக்காங்க. அங்க செத்து போன ஒரு ஆடு கடந்திருக்கு, அதோட காது ரொம்ப சின்னதான். அந்த செத்து போன ஆட்டை தூக்கி இதை யாரு வாங்கிக்கிறீங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்களாம். யார் ரசூலுல்லாஹ், இதனால என்ன பையன், இதை வச்சு நாங்க என்ன பண்றது, இது யாரு வாங்க போறா, நீங்க வந்து இதை யாரு வாங்கிக்கிறீங்க, அதுவும் காசு கொடுத்து வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்களாம், இந்த ஆடு உங்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு, இந்த ஆடு உங்களுக்கு பயன்படும் என விரும்புகிறீர்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உயிருடன் அது இருந்தாலும் குறையுள்ளதாகவே அது இருக்கு, அதோட காது ரொம்ப சின்னதா இருக்கு. அப்ப இறந்து விட்ட நிலையில அது எப்படி பயன்படும் அப்படின்னு நபித்தோழர்கள்லாம் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த ஆடு உங்களிடம் எப்படி மதிப்பு இல்லாம இருக்கோ அப்படித்தான் அல்லாஹ்வின் பார்வையில் இந்த உலகமும் மதிப்பு இல்லாம இருக்கு. எவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள், அல்லாஹ்வின் பார்வையில் மதிப்பற்ற ஒரு உலகத்துல மதிப்புடையோர் அல்லாஹ்வே நாடி ஒவ்வொரு விஷயத்தையும் சரண்டர் பண்ணக்கூடியவங்களாக முக்மீனானவர்களாக இருக்கக்கூடியவங்களாகத்தான் இருக்க முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படித்தான் இருக்கோமா அப்படின்னு ஒவ்வொரு விடயத்திலும் அகத்தாய்வு செய்து செய்து வாழ வேண்டியிருக்கு. இந்த செத்து போன ஆடு எக்ஸாம்பிள் எவ்வளவு மகத்தான எக்ஸாம்பிளா இருக்குல்ல. அதாவது நம்ம வந்து இன்னைக்கு எதுக்கெல்லாம் வந்து இந்த உலக வாழ்க்கையில அடிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்னு பணம், இன்னொன்னு பழம் சாப்பாடு, இன்னொன்னு துணிமணி. ரசூலுல்லா சொல்றாங்க, தினார் திருகம் பழங்கள் துணிமணிகள். அப்படி பார்த்தா பணம் சாப்பாடு துணிமணி இதுக்கெல்லாம் அடிமையாகி இருக்கிறவன் அதுலயே மூழ்கிட்டவன் நாசமாகிருவான். கொடுக்கப்பட்ட அவன் திருப்தி அடைவான், புகழ்வான். கொடுக்கப்படல அப்படின்னா அவன் வந்து திருப்தி அடைய மாட்டான், அதனால கேடுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல இதை சார்ந்துதான ஓடிக்கிட்டு இருக்கோம், மண் பெண் பொண்ணுன்ட்டு. அப்ப இதுல இருந்து பச்சற்று இருப்பது எப்படி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகம் இறை விசுவாசிகளுக்கு சிறைச்சாலை. இறைவனே நாம் சார்ந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு இந்த வீடு உலகம் அது இது நம்ம பாக்குற விஷயங்கள் இதெல்லாம் ஜெயில். ஜெயிலுக்குள்ள இருக்கவங்க எவ்வளவு மோசமான மனநிலையில இருப்பாங்கன்னு வச்சு பாருங்க. யாரையும் சந்திக்க முடியாது, யாரையும் பேச முடியாது, நினைச்சதை சாப்பிட முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது, நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியாது, நிம்மதியற்ற ஒரு யாருடைய கட்டுப்பாட்டிலயோ இருக்கணும்ல. அந்த மாதிரி இந்த உலகம் பணம் சாப்பாடு சொந்த பந்தங்கள் உறவுகள் நட்புங்கிற பேர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் பேரு புகழ் அந்தஸ்துன்ட்டு சின்ன முக்கியமானது சாப்பாடு இது துணியம் போட்டுக்கிற ட்ரெஸ்ல இருக்க விஷயங்கள் இதுல எல்லாம் நம்மள வந்து ஜெயிலுக்குள்ள வச்சிருக்க மாதிரி இதனுடைய கட்டுப்பாட்டுலதான் நம்ம இருக்கோம். அந்த மாதிரி இந்த உலகமே வந்து சிறைச்சாலையாக இருக்கு. இறை மறுப்பாளர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கமா இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும், எல்லாம் கிடைச்சிரும், ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இந்த உலகத்துல. ஆனால் இறை விசுவாசிகளுக்கு இதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதனால வரக்கூடிய எதிர்வினைகளை எதிர்கொள்ளக்கூடியவங்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலையா இருக்கு அப்படின்ட்டு. சரி ஓகே, இதெல்லாம் ஓகேதான், எப்படித்தான் இதுல இருந்து கடந்து போறது, ஏதாவது ஒரு வழி வேணும்ல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, நான் இறைவன் மீது அத்தனை நம்பிக்கை கொண்டிருக்கேன், இறையச்சம் கொண்டிருக்கேன், ரசூலுல்லாஹ்வை உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய இடத்துல இருக்கேன், நான் என்னதான் செய்யறது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கேன் இந்த சிறைச்சாலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரசூலுல்லாஹ் உலகத்தின் ஆகப்பெரிய ஒரு வழியை சொல்லித்தராங்க. ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பெருசு. என்ன தெரியுமா சொல்லித்தராங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தோள்பட்டையை பிடித்து கொண்டு ஒரு பயணியாகவோ அல்லது இந்த பாதையை கடந்து போறவங்க மாதிரியோ நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து கொள்ளுங்கள்னு சொல்றாங்க. என்னுடைய சிற்றறிவு கெட்டிய வகையில் இந்த உலகத்தில் இப்படி ஒரு நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவரை நான் எங்கும் பார்த்ததில்லை, எந்த இடத்திலும் கேட்டதோ அறிந்ததோ இல்லை. என் தோள்பட்டையை பிடிச்சுக்கிட்டு
இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் ரோட்டை கிராஸ் பண்ணி போற மாதிரி, அந்த பாதையை கடந்து போற மாதிரி இந்த உலகத்தை கடந்து வந்துருங்க, இந்த உலக வாழ்க்கையை கடந்து வந்துருங்க. நான் நினைச்சு பாக்குறேன், என்னை போல கடினங்களின் நடுவிலிருந்து வந்து இஸ்லாம் அப்படிங்கிற விஷயம் கிடைக்க பெற்று அதுலயும் பல கடினங்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல என்னுடைய தோள்பட்டை இருக்கு, உனக்கு என்ன கவலை, யாரால சொல்லிட முடியும்? இதை ரியலைஸ் பண்ணக்கூடிய இந்த இந்த இஸ்லாமிய கல்வியை, இந்த ஹதீஸை என் கண்ணில் ஆண்டவன் காமிச்சிருக்கான்ல, இந்த இறைவன் மிகப்பெரியவன், கருணை மிக்கவன். அந்த கருணையை ஒவ்வொரு நாளும் நான் ரியலைஸ் பண்றேன், இறைவன் கருணை மிக்கவன். ரசூல்லா அந்த கருணையை வாங்கி எப்படியெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அல்லாட்ட இருந்து அப்படியே இறைவனுடைய கருணையை பிரதிபலிக்கிறாங்க. ஏன் தோள்பட்டையை பிடிச்சிட்டு வந்துரு, இந்த உலகத்துல வந்து இந்த இடத்துல தங்க போறோம், இந்த இடத்துல நம்ம நிலையா இருக்க போறோம், இந்த இடத்துல இதெல்லாம் நமக்கு பெரிய விஷயம்னு நினைக்காத, ரோடை கிராஸ் பண்ணி வர்ற மாதிரி இந்த உலக வாழ்க்கையை கிராஸ் பண்ணிட்டு வா, யார் வழிகாட்டுவா, ஏன் தோள்பட்டையை பிடிச்சிக்கிட்டு வா, நீ என்ன, நீ ரூட்டும் கேட்க வேண்டாம், ஒன்றும் கேட்க வேண்டாம், யார்கிட்டையும் போய் தப்பான வழியில நின்று கஷ்டப்பட வேண்டாம். நான் இருக்கேன் இறைவன் மேலான உயர்ந்த இடத்தை உயிரினும் மேலான உத்தம நபி அவர்களுக்கு தந்தருள்வானாக, ஆமீன். சாயந்தரத்துல நீங்க இருந்தீங்கன்னா காலை வரும்னு எதிர்பார்க்காதீங்க, காலை நேரத்துல இருந்தா சாயந்தரம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு, நீங்கள் இறக்க போகிற அந்த நாளை நினைவில் கொண்டு, உங்கள் உயிர் வாழும் காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பா இன்னைக்கு உயிரோட இருக்கேன்ப்பா, நான் என்னைக்கு இறக்க போறேன், எப்படி இறப்பேன், அது நடக்கதான் போகுது, ஏதாவது நல்லது செய்யணும், அப்ப இந்த வாழ்நாளை அப்படி பிறருக்கானதாக பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்த ரசூல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம் ஒவ்வொருவரும் ரசூல்லாவின் தோள்பட்டையை பிடித்துக்கொண்டு இந்த உலக வாழ்க்கைய எந்த விதமான பற்றும் இல்லாமல் அப்படியே பின்னாடியே இந்த ரோட்ல இருந்து அந்த பாதைக்கு கிராஸ் பண்ணி போற மாதிரி இந்த உலக வாழ்க்கையை கடந்து அந்த மறுமைக்கு போயிடணுங்கிறது தான் என்னுடைய துவா. ஒவ்வொருவரும் இந்த விஷயம் எல்லா உம்மத்துகளுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு துவா செய்வோம். ரசூல்லாவுக்கு நிறைய நிறைய செலவாத்து சொல்லுவோம். இப்ராஹிம் நபி அவர்களுக்கு உயர்ந்த நண்பன் என்கிற பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் தந்ததை போல நம் உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இறைவன் உயர்ந்த நண்பன் என்கின்ற உயர்ந்த இடத்தை தருவானாக. இப்ராஹிம் நபி அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் அற்கொடைகளை தந்தது போல முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தாருக்கும் நிறைந்த அற்கொடைகளை அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன், ஆமீன், ஆமீன் யா ரபில் ஆலமீன். மறுமையில ரசூல்லாவின் உம்மத்துக்கள் யாவரும் ரசூல்லாவின் கரங்களால் கௌசர் நீர்த்தடாகத்தில் இருந்து நீரை வாங்கி பருகுகிற பாக்கியமாக, அப்படி ஒரு வாழ்க்கையாக இந்த வாழ்க்கையை நமக்கெல்லாம் அமையட்டும்னு இந்த ஜும்மா நாளில் நானும் துவா செய்கிறேன், நீங்களும் துவாக்களில் இணைத்துக் கொள்ளுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஆமீன்.